ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். நீங்கள் இந்த வீடியோவில் நான் இந்த பெருநாளைக்கு என்னென்ன குக் பண்ணிட்டு எங்கே அவுட்டிங் போகணுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்றால் இது எங்கேன்னு யோசிப்பீங்க. இது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பெருநாள் தொழுகை 7:30 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எங்களோட ஹஸ்பண்ட் அரஃப் ஆலிஃப் எல்லாம் ஏலியாகவே குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க மஸ்ஜிதுக்கு ப்ரே பண்ண போகிறதுக்கு. மஸ்ஜிதுக்கு போய்த்து ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களோட அரஃபும் ஆலிஃபும் ஃபஸ்ட்டுக்கு சலாம் சொல்லிக்கிறாங்க. இங்கே பெருநாளைக்கும் லேடிஸ் மஸ்ஜிதுக்கு போய்த்து ப்ரே பண்ணுறில்ல, வீட்டில் தான் ப்ரே பண்ணுறேன். நான் ஏலியாகவே இவங்க மஸ்ஜிதுக்கு போய்த்து வர முதவே நான் ப்ரே பண்ணிட்டேன். நான் லாஸ்ட் இயராக லெசோத்தோலிக்கு கொலுக்கி அங்கே பெருநாள் அன்றைக்கு எல்லா லேடிஸும் மஸ்ஜிதுக்கு போயிட்டு தான் ப்ரே பண்ணுறேன். பட் இந்த வருஷம் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ தான் இருந்தாலும் வீட்டில் தனியாக ப்ரே பண்ணுறதுக்கு மஸ்ஜிதில் போய்த்து எல்லாரோடையும் கூட இருந்து ப்ரே பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெப்பியாக தனிக்கும் எல்லாரோடையும் சேர்ந்து ப்ரே பண்ணுறது. ஹஜ் பெருநாளைக்கு ப்ரே பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். ஸோ இவங்க ப்ரே பண்ணிட்டு வந்துட்டாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட்டையும் எடுத்து வச்சுட்டேன். நான் இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன்னால் புட்டா வச்சு வச்சுட்டு பீஃப் கறி உண்டாக்கிட்டு பொட்டேட்டோ கறியும் ஆக்கிக்கிறேன். அது கூட வட்டலாப்பும் நான் செஞ்சு வச்சுட்டேன். எல்லாம் நான் லாஸ்ட் நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். மார்னிங் சூடாக்கி எடுக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு வேலை இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்டலாப்பம் ஃபுல்லாகவே ஹோல்ஸ் வந்து என்ன அழகாக நல்லா சூப்பராக வந்து இருக்குதுண்டு. இது சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அப்படி அப்லோட் பண்ணினேன்டா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வட்டலாப்பம் நான் கருப்பட்டி எட் பண்ணி அவிச்சேன். நான் ஏற்கனவே சுகர் மட்டும் எட் பண்ணி வட்டலாப்பம் எப்படி அவிக்கிறேன்ற வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதோட ரெசிபி லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஹவுஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் மஸ்ஜித் ஒன்றுக்கு போனோம் மூழ்கியாக கொடுக்கறதுக்காக வேண்டி. எனக்கு வீட்டில் தனியாகிக்கிறதுக்கு போர் அடிக்கும்னு நானும் கூடவே ஹஸ்பண்டோடு சேர்ந்து போயிட்டேன். Do it like this. Come. Now here. Touch here. குளிகையை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரக்குள்ளக்கு 11:30 ஆகிட்டுது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி நான் வந்து கார்லேருந்து வெளியே இறங்கவே இல்லை. அங்கே மஸ்ஜித் சொட்டி எனக்கு வெளியே இறங்கவும் இல்லை. நான் காருக்கு இருந்து நின்றேன். ஹஸ்பண்ட் தான் குளிகையை கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்தார். வீட்டுக்கு போனதுமே எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லஞ்ச் குக் பண்ணணும். நான் லஞ்ச் குக் பண்ணுறதுக்காக வேண்டி பிரியாணி செய்வோம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக வேண்டி நான் லாஸ்ட் நைட்டே பீஃப் கறியை குக் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இன்றைக்கி ரைஸை ஊற வச்சுட்டு டம்ல போடுற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. நான் பிரியாணிக்கு மிச்சம் பெருசாக சைடிஸ் ஒன்றும் செய்யலை. ஒன்னியன் சாம்பல் ஒன்று செஞ்சுட்டு எக் அவிச்சு வச்சுருந்தேன். அது கூட பைனாப்பிளும் கட் பண்ணி வச்சுருந்தேன்.
பெருநாள் வாரத்துக்கு 1 வீக்குக்கு முதவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்வீட் செய்கிறதுக்கு. இந்த கேக்கு பெருநாளாண்டு முந்தினாண்டு மார்னிங் தான் இந்த கேக் நான் செஞ்சேன். பட் நான் எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருந்த சொட்டி இந்த கேக் டிசைன் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டது. நான் நினச்ச டிசைன் வேறு, ஆனால் நான் போட்ட டிசைன் வேறு. எனக்கு கைக்கு வர டிசைனை குயிக்காக போட்டு முடிச்சிட்டேன். எனக்கே இந்த கேக் பெருசாக செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. இது கூட கேக் சிக்கல்ஸும் செஞ்சுருந்தேன். இதுவும் பெருநாளாண்டு முந்தினாண்டு தான் நான் செஞ்சேன். இதோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணினால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த வட்டலாப்பமும் பெருநாளாண்டு முந்தினாண்டு தான் செஞ்சேன். எனக்கு வந்து பெருநாளாண்டு முந்தினாண்டு மார்னிங்லேருந்து நைட்டாகங்காட்டியும் ஃபுல் பிஸியாக தான் இருந்தேன். எனக்கு புட்டா விற்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே நான் பெருநாளாண்டு முந்தினாண்டே முடிச்சிட்டேன். ஆனால் நீங்களாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் முந்தினாண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, எல்லா வேலையும் ஒரே அடியாக நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருநாளாண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து எல்லாரோடையும் கதைச்சிட்டு இருக்கேலும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பெருநாளாண்டு எனக்கு பெருசாக ஒரு வேலையும் இல்லை, நல்லா ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பெருநாளாண்டு எனக்கு அந்த ஃபோன் பேசுகிற வேலையெல்லாம் இருந்த சொட்டி எனக்கு இந்த வீட்டு வேலைக்கல்ல நான் அழகாக ரிலாக்ஸாக வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். இது பிஸ்கெட் புடிங். இதோட ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது பிஸ்கெட்டில் செஞ்ச மாதிரி இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கீ பிஸ்கெட். இது நான் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஸ்ரீலங்காலேருந்து ஒரு சிஸ்டர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஏற்கனவே நான் கீ பிஸ்கெட் எப்படி செய்கிறேன்ற வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிறேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ரைஸ் அல்வா, இதுவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற எல்லா ஸ்வீட்டு ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஸ்வீட் முறுக்கு. இவ்வளோ தான் எங்களோட பெருநாள் ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாண்டு எங்களோட பெருநாள் நல்லா சந்தோஷமாக போயிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி போனேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.